உங்க கட்சியில இருந்தும் முதல்ல நாங்க தான் கொடுத்தோம். ஒருவேளை நீங்க எல்லாம் அதை பிரசுரிப்பீங்களா இல்லையா? நண்பர் புரட்சி கவிதாசன், இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த குறைபாட்டை ஒருத்தர் விமர்சிக்கிறதுக்காக இழிவாக பயன்படுத்தக்கூடாது. அவர் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அப்ப கூட அவர் வந்து மாற்று கருத்து சொல்ல, அவர் அது இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாலேயாவது அதை அவர் திரும்ப பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஊர்லயாவது வேலை வேணும், கல்வி வேணும், விவசாயிக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு, தொழிலாளிக்கு பிரச்சனை இருக்கு, பெண்களுக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்கு, தலித்துகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்கிற இடத்துல கூட எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு அரசியல் யாத்திரையை அரசியல் இத வந்து என்னவா சொல்றாருன்னு வேலைன்னு அதுக்கு எதுக்கு அடையாளம் கொடுக்குறாங்க? அவர் சொன்னார் ஏதோ நாங்க இந்துக்களுக்காக இருக்கிறோம். வேலையிலிருந்து போனவர்கள் எல்லாம் யார்? இங்க தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் வேலை போயிருக்கு, அல்லது வந்து முஸ்லீம்ஸுக்கு மட்டும் வேலை போயிருக்கா? நெல் கொள்முதல், நெல் அதாவது போதுமான கொள்முதல் பண்ணாம மலையில நனைஞ்சு கிடைக்க அந்த விவசாயிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களா? ஏதோ தமிழுக்கு நாங்கள் நிற்கிறோம். நீங்க பாத்துக்கீங்க, அவர் ராஜராஜன் வல்லபாய் படேல் அப்படிலாம் சொன்னாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் கடந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த தலைவர்கள் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்துல, சமூக நீதி போராட்டத்துல, பெண்கள் உரிமைக்காக, தலித்துகள் உரிமைக்காக என்று போராடி இருக்காங்க. அவங்கவுங்க கட்சி தலைவரை வைப்பாங்க. இவங்களுக்கு அப்படி ஒரு பாரம்பரியமே கிடையாது. ஆக்சுவலா ஏன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரையும் சொல்ல முடியாது. அவங்க வந்து சுதந்திர போராட்டத்துல பிரிட்டிஷ்காரங்களோட நின்னாங்க, எனவே சொல்ல முடியாது. சமூக நீதிக்காக இந்தியாவின் ஏதாவது ஒரு மூலையில் இந்த பகுதிக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனா இந்தியாவினுடைய பல பகுதிகளில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள். நீங்க பெண்கள் சம்பந்தமான 7.5% திரு எல் முருகன் அவர்களும் கோரிக்கை வைத்ததை நம்ம நினைவுபடுத்திக்குவோம். இந்த இடத்துல அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதுலதான் ஒரு இரட்டை நிலை எப்போதுமே இருக்கும். இந்த பக்கம் எல் முருகன் வெளிப்படையா 7.5% கொடுங்கன்னு சொல்லுவாரு, அந்த பக்கம் நந்தகுமார் வந்து 7.5% கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் தமிழ் வந்து யாரும் ஒரே யார் வரும் கேள்வின்னு அவர் அங்க பேசுவாரு. ஆனா தமிழ் பாடத்துல இருந்து திருவள்ளுவரை அப்படியே தூக்கிடுவாங்க. தமிழ்ல கடலூர்ல இருந்து ஒருத்தர் கடிதம் எழுதுனா அந்த கடிதத்துக்கு நான் வந்து நீ தமிழ்ல எழுதியிருக்க, நீ வந்து இந்தியில அல்லது இங்கிலீஷ்ல எழுதுனீங்க அப்படின்னா அவங்க பதில் எழுதுவாங்க. அதே போல கீழடியில தமிழர்களுடைய தொன்மை நாகரிகம் பற்றி நீங்க வந்து அது ஒரு அகழ்வாய்வு நடத்துனா அதை இல்லைன்னு ஊத்தி மூடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதும் தமிழை நாங்க தான் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னு இப்பதான் சொன்னாரு கவிதாசன். அதைத்தான் நான் கேட்டேன். அவங்க சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் என்னன்னு கேட்டேன். ஒரு சாதாரண மனிதன் ஒரு கடிதத்தை தமிழில் எழுதினால் அந்த இல்லப்பா அதுல இருக்க கண்டென்ட் என்னன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு ஹிந்தியில எழுது அல்லது இங்கிலீஷ்ல எழுதுன்னு அனுப்புனாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. திருக்குறளை சிபிஎஸ்இ பாட புத்தகத்தில் இருந்து நீக்கினாங்களா இல்லையா அதை சொல்லுங்க. நீங்க கீழடியில அதை ஊத்தி மூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா இல்லையா அதை சொல்லுங்க. நீங்க வந்து நான் சொன்னேன்னு பொதுவா பேசுறது இல்லை, நான் காங்கிரீட்டா 1, 2, 3 கேட்கிறேன். அதுக்கு அவர் பதில் சொல்லுங்க. இந்தியாவில் இப்ப முக்கியமான பிரச்சனை என்னங்க? நீங்க எப்போதுமே ஒன்ன புரிஞ்சுக்கங்க, மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முன்னுக்கு வந்தா அவங்க கிட்ட எந்த தீர்வும் கிடையாது. அவர் கூட ஏதோ சொன்னாரு, நண்பர் வந்து சொன்னாரு, வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் இதை பத்தி தான் பிரதமர் பேசுவார். இப்ப சமீபத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கா பீகார்ல, வேளாண் சட்டம் தலைகீழா மாத்த போகுது வரம்னு சொன்னார்ல, எங்கேயாவது போய் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? அங்க வேலையின்மை பிரச்சனை உச்சத்துல இருக்கு. நான் 2 கோடின்னு சொன்னேன், முடிக்கல, நான் இப்ப பேசுறேன்னு ஏதாவது பேசியிருக்காரு அவரு? மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை வந்தா அதுக்கு பாஜக தீர்வு இல்ல, பாஜக மூலையில உட்காரணும். பிஜேபியோட கோரிக்கைகள் முன்னுக்கு வந்துச்சுன்னா மக்களுக்கு சீரழிவு. எனவே மக்களுடைய முன்னால வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரங்கட்டுறதுக்காக இதை செய்யறாங்க, ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவின் எந்த மூலையிலையாவது கலகம் நடக்காமல் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு வளர்ந்திருக்குன்னு ஒரு இடத்த சொல்லுங்க.
தமிழ்நாட்டில் மண்டை காடு கலவரம் வந்தால் தான் கன்னியாகுமரியில் வளருவாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த கலவரம் வந்தால் தான் வரும். அந்த கலவரத்தையே எப்படி தூண்டுவாங்கன்னா இவங்களே தூண்டுவாங்க. நீங்கள் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்கணும். அலுவலகத்தில் இந்து முன்னணி ஆட்களை கொண்டு வச்சுட்டு அதுல இஸ்லாமியர்கள் தொப்பிய போட்டுட்டு என்னங்க இது, இதனுடைய பொருள் என்னங்க? அவங்களுடைய அஜெண்டா அதுதான். நீங்க திருப்பூர்ல முத்து என்கிற மாரிமுத்து அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. யாரோ ஒரு ஆள் கொண்டு போய் கீழே வச்சு இந்து முன்னணி கொடி, பிரதமர் கொடி படம், தேசிய கொடி, பிஜேபி கொடியை வச்சு செருப்பு மலை போட்டுறாரு. ஆரம்பத்துல இவங்க எல்லாரும் அது மத ரீதியான கொலைன்னாங்க. அதுக்கு பின்னால இது தற்கொலைன்னு வந்த பிறகு அப்ப இந்த செருப்பு மாலை போட்டது யாரு? தன் கட்சியினுடைய தலைவருக்கு செருப்பு மாலை போட்டு மதத்தை வெறியை தூண்டி கழகத்தை தூண்டுவதற்காக முயற்சி பண்றாங்க. ராஜா வந்து 2017 ராமநாதபுரத்துல அவங்க அஸ்வினி குமார்னு அவங்க நகர தலைவர் யாரோ தாக்கிட்டாங்க. ராஜாவுடைய ஹெச்ராஜா அவர்களுடைய நீங்கள் குறிப்பிடுறது எல்லாமே சம்பவங்கள். இந்த சம்பவங்களை எல்லா கட்சிகளிலும் இப்படியான சம்பவங்கள் ஏதோ ஒன்று அங்கொன்று இங்க ஒன்று இருக்கும். அதை அப்படியே ஒட்டுமொத்தமா அந்த கட்சியுடைய பிம்பமா மாத்தலாமா? இல்ல, நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். தமிழ்நாட்டுல மாநிலம் தழுவிய அளவில் கல்வி பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, இந்த தலித்துகள் பிரச்சனை, இது ஏதாவது ஒன்றில் மாநிலம் தழுவிய அளவில் பாஜக நடத்திய ஒரு இயக்கத்தை எனக்கு நான் வந்து ரொம்ப நேரமா கவிதாசன் குறுக்கிட வந்தாரு. நீங்க கேட்ட இந்த கேள்வியை நான் அவர்கிட்டே கேக்குறேன். இல்ல இல்ல, ஒரு ஒரு நிமிஷம், அவர் 16 வித்தவுட் இன்டரப்ஷன் யாரும் பேசாம அவர் 16 பேசினார். நீங்க கேட்ட கேள்வி அவர்கிட்ட தானே கேட்கணும். அவர் சொன்னதுக்கு நான் தானே பதில் சொல்லணும். ரெண்டு இருக்குல்ல, அவருக்கு அவரை 16 அப்பனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் 16 ஏராளமான விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். 5 பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க அதுதான், அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன 5 கட்டை பண்ண முயற்சி பண்றீங்க? 16 அப்படி இல்ல, நீங்க வைக்கிற வாழ்வாதாரம் சார்ந்த போராட்டங்களுக்கு ஒரு அரசு சார்ந்த ஒரு கட்சி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க செய்யல. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது அவங்கள்ட்ட அதை கேட்கணும் இல்லையா? இல்ல இல்ல, அவரு இதுவரை என்ன சொன்னார்னா, இந்துக்கள் பிரச்சனையே இவங்க தலையிடலன்னு அவர் வரிசையா சொல்லிட்டு வந்தார். அதுல எனக்கு 5 கூட நீங்க கொடுக்கல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஒன்று, இப்ப நேத்து நீங்க விவாதம் நடத்தினீங்க பள்ளிக்கூடத்தை திறக்கலாமா வேண்டாமா என்று. இன்றைக்கு அரசாங்கம் 9 அதை வந்து நாங்க கருத்து கேட்பு நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தையே நடத்தலாமா வேண்டாமான்னு சொல்லும்போது, இது கொரோனாவை பரப்புவதற்கும் போற இடமெல்லாம், அவர்கள் ரத யாத்திரை நடத்தின இடமெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, அவங்க யாத்திரை நடத்தின இடமெல்லாம் மத அடிப்படையில் மிகப்பெரிய வெறுப்பும் வன்முறையும் விதைக்கப்பட்டதுதான் வரலாறு. அதை தவிர நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில நான் கேட்ட தலித்துகள், தொழிலாளிகள், பெண்கள், அல்லது வேலை வாய்ப்பு, இந்த பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, இதுக்காக தமிழ்நாட்டுல இந்த காலத்துல திரு முருகனா இருக்கட்டும், அதுக்கு முன்னால திரு தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், அவங்க தமிழ்நாடு முழுவதும் நடத்தின இந்துக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று ஒன்றை நீங்க சொல்லுங்க, நான் கேட்டேன். அதாவது பாஜகவினுடைய கோரிக்கைகள் முன்னுக்கு வந்தால் மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு மூடுவிழா என்று அர்த்தம். மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டால் பாஜகவுக்கு மூடுவிழா என்று அர்த்தம். இந்த காரணத்தினால அவங்க இதை ஓரங்கட்டுறதுக்காக தான், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை ஓரங்கட்டுறதுக்காக இதை நடத்துறாங்க. இதை வந்து தமிழக அரசாங்கம், இப்ப சிவசங்கரி அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்து பிள்ளையார் சதுர்த்தி அல்லது இது போல கட்டாயமாக அதே நிலைப்பாட்டில் நின்று இப்போதும் கூட தமிழகம் எப்போதும் அமைதி பூங்கா என்று அதிமுகவும் சொல்லும் திமுகவும் சொல்லும், அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வராங்க. அந்த டிஸ்டர்ப் பண்ண வர்றவங்களை, அதை சீர்குலைக்க வர்றவங்களை சூரசங்காரம் செய்ய வேண்டிய பொறுப்பு அதிமுகவுடையது, அதிமுக செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம்.